இருக்காங்களே அவங்கள மாதிரி நான் பெட்டர், அவங்கள மாதிரிலாம் பெட்டராக வேணாம். ஆல்ரெடி நீங்களே பெட்டராக தான் இருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் சிறப்பாக தான் இருக்கீங்க, ஆல்ரெடி ஆண்டவர் ஏற்கனவே உங்களை சூப்பராக தான், தேவ சாயல், தேவ ரூபம், தேவ மகிமை, தேவ பிரகாசம். மைக்கேல் ஜாக்சன் பெரிய டான்சர், அவருடைய கடைசி காலத்தில் அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவர் சொன்னார், நான் ஒரு கருப்பின இனத்தில் பிறந்தவன், நான் அங்கேயே வாழ்ந்து சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு இருந்த ஆசை என்னை விடலை, வெள்ளையாகணும் வெள்ளையாகணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன், ஊர்பட்ட வியாதி பாருங்க அவருக்கு, 45-50 வயசுல அவ்வளோ வியாதி, சின்ன வயசுல போயிட்டார் அவர். கடைசி ஸ்டேட்மெண்ட்டு, அவர் எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, இருக்கிற நிலையில திருப்தியா வாழுங்க, திருப்தி இல்லாதவனுடைய நிலை என்னுடைய நிலைன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்க மனுஷன். நான் சொல்ற கர்த்தர் உங்களை பூர்த்தியா வச்சிருக்கிறார், நிறைவா வச்சிருக்கிறார், நீங்கள் நீங்களாகவே இருக்க ஆசைப்படுகிறார், நீங்கள் நீங்களாகவே இருந்து வாழ்ந்து பாருங்கள், அதுல ஒரு நிறைவு இருக்கு. வசனத்தை கேட்டுட்டு இதுல நீங்க திருப்தி அடையலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், பிரயோஜனம் இருக்காது, பலன் இருக்காது, ரிசல்ட் இருக்காது. 19 சேர்ந்து வாசிப்போம். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், என்ன குத்திக்கிட்டே இருக்கும் அந்த விஷயம் உங்களை, அவங்கள மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி எனக்கு கிடைக்கலையே, அவங்கள மாதிரி வாழ்ந்த குத்திக்கிட்டே இருக்கும். இல்லை நான் நல்லா இருக்கேன், நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நல்ல நீங்க நீங்க சொல்லுங்க, நான் நிமிந்து உட்காந்து சொல்லுங்க, நான் நல்லா இருக்கேன், நான் ஆசீர்வாதமா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் அழகா இருக்கேன், நான் பெட்டரா இருக்கேன், நான் நீதிமான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆண்டவர் எனக்கு நல்ல ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, நல்ல லைஃபை கொடுத்திருக்கிறாரு, நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை, 4 பேரை பிச்சை எடுக்காத அளவுக்கு நான் என் சொந்த காலில் நின்று தேவநாம மகிமைக்காக சிறப்பா குரோத்தா நிறைவா வாழ்ற அளவுக்கு என்ன உயர்த்தி தான் வச்சிருக்கிறாரு. இது உங்க வாயில வரணும், இது திருப்தி வரணும், திருப்தி மன ரம்யமே நித்திய விருந்தே. இந்த மன ரம்யம் வரல, சில பேர் உசு பெத்தி விடுவாங்க உங்களை, நான் உன் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சு, உனக்கு குழந்தை பிறக்கலாமே, உனக்கு பிறந்துச்சாயா, உனக்கு பிறந்துச்சா, மூடின் போயினேரு, ஏ அவ கட்டிட்டா நீ கட்டலையா, நீ கட்டிட்டியாயா, கட்டினல மூடின்னு கிளம்பு. அல்லேலூயா. இது சாத்தா நிறைய ஏஜென்ட் அனுப்பி விடுவான், அவங்களுக்கு ஆச்சு, உங்களுக்கு ஆவலையே, உனக்கு ஆச்சா, ஆவலைல கிளம்பு, உனக்கு முடிஞ்சுதா கிளம்பு, ஊர் வாய் அவன் வாய் எல்லாம் உங்களால் அடக்க முடியாது, பேசாம நம்ம கிளம்பிடணும் அங்கிருந்து. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னா பார்க்காதீங்க, நான் என்ன ஆண்டவர் நல்லா வச்சிருக்காரு, நிறைவா வச்சிருக்க, அந்த திருப்தி எப்பவுமே இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், முள்ளு மாறி உங்களை குத்திக்கிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு ஜோம் பண்ணாலும், எவ்வளவு வர்ஷிப் பண்ணாலும், எவ்வளவு நீங்க அனுபவிக்கிற பொருள் இருந்தாலும், அது உங்களை சந்தோஷமாவே இருக்க விடாது, முள்ளு மாறி உங்களை குத்திக்கிட்டே தான் இருக்கும். இருப்பதில் சந்தோஷமா இருங்க, நிறைவா இருங்க, திருப்தியா இருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன சூப்பரா வச்சிருக்காரு ஆண்டவர், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இவ்வளவுதான் வருமானம், ஸ்தோத்திரம் ஆண்டவர், கர்த்தர் நல்லவர், இது போதும், அதுல எனக்கு சந்தோஷத்தை, நிறைய பேர் கோடி கோடியா வச்சிருக்கான், சந்தோஷம் இல்ல, எனக்கு ஒரு பெரிய மெத்தையே இல்ல, பாயில படுத்த கூட எனக்கு நல்ல தூக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கீங்களே, பெரிய ஆசீர்வாதம் டாடி எனக்கு. இல்லை என்றால் அது குத்தி கொண்டே இருக்கும், வசனம் பெரிய பலன் கொடுக்க முடியாது. 20 சேர்ந்து வாசிப்போம். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30, 1:60, 1:100 கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். வசனத்தை கேட்டு, வசனத்தை கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம், கேளுங்கள். இந்த கேட்டு, கேளுங்கள் என்ற இந்த தமிழ் வார்த்தையினுடைய எபிரேய வார்த்தை சமா, ஆமா சமா, சமா என்ற வேர்டு எபிரேய வார்த்தை, அந்த சமா என்ற வார்த்தை எபிரேய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, கேளுங்கள் அல்ல, கீழ்படியுங்கள் என்ற அர்த்தம். எபிரேய மூல வார்த்தை என்னன்னா, கீழ்படியுங்கள். அப்படின்னா இந்த வசனம் எப்படி வந்திருக்கணும், வசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்படுகிறவர்கள், அதன்படி செய்கிறவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். கேட்கறதல்ல, செய்யறது. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் நீங்க கேட்கல, அப்படின்னு என்ன அர்த்தம்,
செய்யல, கரெக்டா சொன்னாங்க பாரு, செய்யல செய்யல. பிள்ளைங்களுக்கு கூட நம்ம சொல்லுவோம், நான் அப்பவே நான் சொன்னல சைக்கிள போவாத, நான் சொன்ன சொல்லுவோம், மழை வருது சைக்கிள போவாத நான் சொன்னல, மழை வருது கொடை எடுத்துட்டு போ நான் சொன்னல. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிள்ளை கொடை எடுத்துட்டு போயிருக்காது, நல்லா நனைஞ்சு ஜலதோஷம் பிடிச்சிட்டு வரும். அப்ப தாய் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, அப்பவே நான் சொன்னல. அப்ப நான் சொன்னா அர்த்தம்னா, நீ கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா, நீ கீழ்படிகளன்னு அர்த்தம். இப்ப புரியுதா உங்களுக்கு, எப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி. அப்ப ஆண்டவர் நான் சொன்னேன், நீ கேட்கல, நீ கேளு அப்படின்னா அர்த்தம்னா, நீ கீழ்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம், மேல் படிக்கு முதல் படி கீழ்படி. அப்ப தேவன் சொல்ற வார்த்தையை நீங்க ஒபே பண்ணும் போது, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு பலனை நீ காண்பாய் என் அன்பு மகனே, நறுமை மகளே, ரிசல்ட்டை நீ பாப்ப. ஆண்டவர் சொன்னாரா, ஒபே பண்றேன். அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஒரு மோசமா இருந்தாலும் கூட பரவாயில்ல, தெய்வம் சொல்லிட்டாருன்னா நான் செய்வேன். செஞ்சு பாரு, உனக்கு வரக்கூடிய லாபம் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கா திரும்பி வரும், பல மடங்கா ஆண்டவர் திருப்பி கொடுப்பாரு. ஏன்னா அதுதான் நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிற வார்த்தை. கீழ்படுகிறவர்கள் நல்ல நிலத்தில் விதை. அதை நான் சொல்றேன், எந்த அளவுக்கு கீழ்படுறீங்களோ அந்த அளவுக்கு பெட்டரான ரிசல்ட் உங்க லைஃப்ல வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காசுக்கேத்த தோசை கிடைக்கும். அல்லேலூயா. காசுக்கேத்த தோசை தான் கிடைக்கும். சாதா தோசைன்னா சாதா, காசு கொடுத்தா சாதா தோசை. ஆமா, ஸ்பெஷலா கொடுத்தா ஸ்பெஷல் மசால் தோசை. அல்லேலூயா. காசுக்கேத்த தோசை, கீழ்ப்படுதலுக்கு ஏற்ற பலன்களை தேவாதி தேவன் தருகிறவரா இருக்கிறார். அதான், நீங்க நிறைய உழைக்கலாம், ஆனா வார்த்தையின்படி உழைக்காவிட்டால் பலன் பெற முடியாது. பேதுரு நிறைய கஷ்டப்பட்டான், ஆனா என்னைக்கு அவன் சுயமாய் கஷ்டப்படுறதை தவிர்த்து வார்த்தையின்படி அவன் உழைக்க ஆரம்பிச்சானோ பலன் பெற்றுக் கொண்டான். இந்த உலகத்துல ரெண்டு கூட்டம் தாங்க, ஒன்னு உழைக்கிற கூட்டம், இன்னொன்று வார்த்தையின்படி உழைக்கிற கூட்டம். அல்லேலூயா. நான் சொல்றேன், உழைக்கிற கூட்டம் ஒரு நாள் விரக்தி ஆகலாம், வார்த்தையின்படி உழைக்கிற கூட்டம் ஒரு நாளும் விரக்தி அடையாது. வசனத்தின்படி உழைக்கிற கூட்டம், கர்த்தரை கனப்படுத்தி உழைக்கிற கூட்டம், கர்த்தரை மகிமைப்படுத்தி உழைக்கிற கூட்டம். நான் சொல்றேன், 100% ரிசல்ட்ட நீ பார்ப்பாய் அன்பு பிள்ளையே. 100% பலனை உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். உங்க சொந்த லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க, சொந்த வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஆண்டவர் அந்த ஆற்றலை தருவார், அந்த பலத்தை தருவார், அந்த சத்துவத்தை தருவார், அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஏன்னா சொல்றது ஏதோ பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை, சொல்றவங்க ஏதோ பெரியோர் முதியோர் அல்ல, சொல்லுகிறவர்கள் ஏதோ அனுபவசாலிகள் அல்ல, சொல்லுகிறவர் வாழ்க்கையை கொடுத்தவர், அவருக்கு தான் தெரியும் பாருங்க, வாழ்க்கையை கொடுத்தவர் இதை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப நீங்க இதை ரொம்ப சீரியஸா பார்க்கணும், இது நீங்க சாதாரணமா பார்க்க கூடாது இந்த விஷயத்தை. மறுபடியும் நான் சொல்றேன், வீட்டுல போயிட்டு இந்த Mark 4 வாசிங்க வாசிங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. உலக மக்களை பார்த்து பொறாமப்படாதீங்க, அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையா பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், ஆண்டவருடைய வாக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதே Mark 4:11-12 வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு அருளப்பட்டது, புறமே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது, அவர்கள் குணப்படாதபடிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதபடிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். கவனிங்களே, கவனிங்களே, நேற்று ஒரு 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 பெரிய ஒரு உயர் அதிகாரியை நான் சந்திக்க போயிருந்தேன். அப்போ ஒரு கிறிஸ்தவத்தின் சில விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தார். அவர் வேற ஒரு இனத்தை சேர்ந்தவர், மதத்தை சேர்ந்தவர். அப்போ அவர் சொன்னாரு, எங்க நாங்க எங்களுடைய புனித புக்லயும் இதெல்லாம் தாங்க சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாங்க தாங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் வேற ஒரு உரையாடல் நடத்தினேன், அதுக்கு நேரம் இல்லை. இப்ப நான் சொல்ல வர கண்டென்ட் என்னன்னா, சப்ஜெக்ட் என்னன்னா, ரெண்டு விஷயத்த ஆண்டவர் இங்க சொல்றார். ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்று உங்களுக்கு ராஜ்யத்தின் ரகசியம் ஓபனா சொல்லப்படுது, அவங்களுக்கு ராஜ்யத்தின் ரகசியம் கதைகளாய் தத்துவங்களாய் அவங்களுக்கு உலக ஞானங்களாய் கொடுக்கப்படுது. நீங்க பாருங்க, ஒருத்தர் சொன்னார், சினிமாவில் கூட நிறைய நிறைய நல்ல கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க,
சினிமாவில் கூட நல்ல தத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, உலக மதங்களில் கூட நிறைய தத்துவங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, நல்ல கருத்துக்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, வசனம் வைக்க மாட்டாங்க. உலக தத்துவம், உலக கருத்து, வசனத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இவங்களுக்கெல்லாம் இது மறைக்கப்பட்டு ஓமைகளாய் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க தத்துவம் இருக்கு, இயேசு கிடையாது. அங்க அறிவுரை இருக்கு, ஆண்டவர் கிடையாது. அங்க ஆலோசனை இருக்கு, புத்திமதி இருக்கு. ஆனா அந்த புத்திமதியின்படி வாழ்வதற்கான ஆற்றல் தர ஆண்டவர் அங்க கிடையாது. ஆனா உங்களுக்கோ இந்த மகிமை நீங்கள் அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவ குமாரனே வந்து நீங்கள் செய்வதற்கான ஆற்றலை பலத்தை தருகிறவராயிருக்கிறார். ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு தத்துவங்களா, ஒரு ஸ்டோரியா, ஒரு கதைகளா, ஒரு புராண ஸ்டோரியா, அப்படிதான் இருக்கு. அதனால என்ன இருக்காம் 12 சொல்லப்பட்டிருக்கு, குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும். அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா அறிவு தெரியும் அவங்களுக்கு, ஞானம் தெரியும், புத்தி தெரியும். ராத்திரி போய் நல்லா சரக்கு அடிச்சுட்டு குடும்பத்தை சீர்கெடுத்து வச்சுட்டு இருப்பான். ஆனா பேசி பாருங்க, நீங்க பயங்கர தத்துவம் பேசுவான், பயங்கர அறிவா பேசுவான், உலகத்தையே அறிந்த மாதிரி மனுஷன் பேசுவான், தத்துவத்தை அப்படி சொல்லுவான், தத்துவத்தை கக்குவான். ஆமா, உலகத்தின் தத்துவங்கள் அப்படிதான். நான் யாரையும் தவறா சொல்லல. ரொம்ப பெரிய ஒரு கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள், அவர் சொல்வாராம், நிறைய கவிதை எழுதணும், நல்ல ஒரு ஃபுல் வாங்கிட்டு வந்துரு, நல்ல ஃபுல் வாங்கிட்டு நல்ல சிகரெட் பிடிச்சாதான் அவருக்கு என்னவே வருமா, தத்துவம் வரும். ஆனா அவர் இயேசு காவியன் ஒரு காவியத்தை எழுதினார். அவர் சொன்னது நான் அப்படி சொல்றேன், இயேசு காவியன் ஒன்னு எழுதினார் அவர். அவர் சொன்னாரு, இயேசுவின் காவியத்தை நான் எழுதும் பொழுது ஸ்மோக்கும் பண்ணல, ட்ரிங்க்கும் பண்ணல, அந்த நேரத்தில் நான் அப்படியே ஒரு பயபக்தியான ஒரு மனநிலையில தான் நான் இருக்கும் பொழுதுதான் என்னால் இயேசு காவியமே எழுத முடிந்ததுன்னு அவர் சொன்னார். பாருங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 11:25 வேகமா வாசிங்க. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் பெரிய பெரிய கல்விமான்கள், அறிவாளிகள், புத்திசாலிகள், சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்துல பார்த்து, உங்களை விட பெரிய பெரிய ஞானிகள், என்னை விட பெரிய பெரிய ஞானிகள், அவங்களுக்கெல்லாம் இதை மறைச்சிட்டாராம். ஆனா நம்ம சாதாரணமான ஆட்கள் நம்முடைய நலனை விரும்பி நமக்கு இந்த மகத்துவங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாராம், நமக்கு இதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாராம், நமக்கு இதை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாராம். அப்ப பாருங்க, அதன்படி நாம் வாழும்பொழுது கடைசி வசனம் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். 24 மார்க் 4:24 வேகமா வாசிங்க பார்க்கலாம். மார்க் 4:24, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, எழுதிக்கோங்க, செய்கிற 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 ரூட் வேர்டில் தான் சொல்லப்பட்டிருக்கு, கீழ்படுகிற செய்கிற. அப்படின்னா எப்படி சொல்றாருன்னா, செய்கிறதை நீங்க என்ன செய்றீங்க கவனிங்க, எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் அளிக்கப்படும், கேட்கிற அதாவது செய்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும், கீழ்படுகிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும், வார்த்தையின்படி செய்கிற உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்படும். வாழ்க்கை கொடுத்தவர் பேசுறாரு, இதுதோ அனுபவசாலிகள் பேசல, அறிந்தவங்க பேசல, லைஃப கொடுத்தவர் பேசுறாரு. உன் வாழ்க்கையில வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு ரிசல்ட்டை தேவன் உங்களுக்கு தந்து உங்க வாழ்க்கையை அடுத்த அபார உயர்வுக்குள் நடத்தி
உங்கள் இதயத்தை நல்ல நிலமா மாத்தி வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற ஆண்டவர். நம்ம எழும்பி நிற்போம், நம்ம ஜோம்படி நம்ம முடிக்க போகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கக்கூடிய ஒரே ஒரு இருதயம், ஆண்டவர் ஒரு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம், ஆண்டவரே நீர் பேசுறீங்க எனக்கு நல்லா கேட்குது, எனக்கு நல்லா புரியுது, உங்க வார்த்தையை நான் அலட்சியப்படுத்துறது எனக்கு நல்லா தெரியுது, உங்க சத்தியத்துக்கு புறம்பா நான் வாழ்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ மனிதனை என்னுடைய பலனாகி வைக்காமல் தெய்வமே உம்மை நான் பலனாகி வைத்து, உம்மை நான் மேன்மையாக வைத்து, உம்மை பிரியப்படுத்தி, உம்மை கனப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய உன்னத நாம மகிமைக்காக ஆண்டவரனுடைய வாழ்நாட்கள் எல்லாம் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க எனக்கு உதவி செய்யும். நான் சொல்றேன், லைஃப் கொடுத்தவர் அவர் தான். அவருக்கு தெரியும் நம்ம எதை செஞ்சா லைஃப் பெட்டர் ஆகும், எப்படி இருந்தா வாழ்க்கை கட்டப்படும், எதை செய்யறதன் மூலம் வாழ்க்கை உயர்த்தப்படணும் அவருக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஏன்னா வடிவமைச்சது அவர் தானே. சில மாசத்துக்கு முன்னாடி ஃபேமிலியா டி நகர் போயிருந்தோம். பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க. டி நகருங்க மெயின் ஜங்ஷன் சிக்னல்ங்க. காரை நிறுத்தினேன், சிக்னல் ரெட்டு போட்டான். ரெட்டு சிக்னலில் காரை நிறுத்தினாங்க. கிரீன் சிக்னல் போடுறான், கார் போக மாட்டேதுங்க. நான் யோசிக்கிறேன், கரெக்டாக தானே, கரெக்டாக கிளச்சு கால் வச்சுருக்கோம், கீர் கரெக்டாக நியூட்ரலில் வச்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கீர் போடுறோம், ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வீட்டிலேருந்து கரெக்டாக தானே எடுத்துகிட்டு வந்தோம். பின்னாடி இருக்கிறான், ஆறு நடிக்கிறான், சையும் 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 நடி, இந்த பக்கம் திட்டுறானுங்க, முன்னாடி போறவ திட்டுறான், என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. என் கார் தான், இத்தனை வருஷம் நான் தான் ஓட்டுறேன். அது கிளச் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், பிரேக் எங்க இருக்குன்னு தெரியும், ஆக்சிலேட்டர் எங்க இருக்குன்னு தெரியும். இத்தனை வருஷமா ஓட்டுற கார் தான், இப்ப கூட வீட்டுல இருந்து தான் ஓட்டிட்டு வந்தேன். இப்போ வந்து கீழ்படிய மாட்டுதுங்க, ஓட மாட்டேங்குதுங்க, என்னங்க பண்றது. நல்லவேளை அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் வந்தான், சார் வண்டி பின்னாடி தள்ளுறோம், வண்டி முதல்ல ஓரமாக நிறுத்திடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டு பாருங்க, ஒரு நாலு மனுஷனை கூப்பிட்டு வந்தார், தள்ளினானுங்க காரை அப்படி ஓரமாக நிறுத்தி. நிறுத்தினதுக்கு அப்புறமா என்னாச்சு, பக்கத்தில் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஷோரூம் ஒன்று இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க, கார்லேருந்து என்னவோ ஒன்று பண்ணான், சின்னதா ஏதோ ஒன்று பண்ணான், ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நானும் அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் சார், எங்களுக்கு தெரியும் சார் என்ன ப்ராப்ளம்னு, எங்களுக்கு தெரியும் சார், வண்டி உங்கள்தான் இருக்கலாம், ஆனா இதை செஞ்சது நாங்க சார், வண்டி உங்க கையில இருக்கலாம் ஆனா இதை படிச்சவங்க நாங்க சார், அதனால இது என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியும், சின்ன மேட்டர் தான் பாருங்க, ஏதோ ஒன்று பண்ணா டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு காரு, பெட்டர் ஆயிடுச்சு. நான் சொல்லட்டுமா, உடம்பு உங்களது தான், வீடு உங்களது தான், வாழ்க்கை உங்களது தான், ஆனால் படைச்சவர் அவர். படைச்சவர் அவருங்க. நீங்க யோசிக்கலாம், ஏன் நல்லா போக மாட்டேது, நல்லா போக மாட்டேன், நல்லா போறதுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காரு. கார் போக மாட்டேது போக மாட்டேது சிக்னலே போட்டுட்டு இருந்தோம்னா என்ன ஆகும் பாருங்க, கார் லைஃப்ல அப்படிதான் இருக்கு, படபடப்பா இருக்கு, சிக்னல் வேர்த்து ஊத்தி, ஏசி இருந்தாலும் வேர்த்து ஊத்துது, என்ன பண்றதுன்னு தெரியல, லைஃப் அப்படி ஆடுது பாருங்க. இப்ப என்ன வரணும், படைச்சவன் வரணும் சர்வீஸ் பண்றதுக்கு, அவனாலதான் காப்பாத்த முடியும். நான் சொல்றேன், படைச்சவர் வந்திருக்கிறாரு காப்பாத்துறதுக்கு, அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வார்த்தையை கவனி, வார்த்தையை கீழ்ப்படி, 30, 60, 100 மடங்கு பலன் உண்டாகும். நான் சொல்றேன், பலன் இன்னும் வரலையா, ரிசல்ட் இன்னும் வரலையா, பிசினஸ்ல வரலையா, வாழ்க்கையில வரலையா, குடும்பத்துல வரலையா, பிள்ளைங்க வாழ்க்கையில வரலையா, நான் சொல்றேன் இன்னைக்கு கீழ்படிவோம், அவர் சொன்னதை கேட்போம், என்ன ஆகும். நான் சொல்றேன், ஓடாத வண்டி ஓட ஆரம்பிக்கும், நடக்காத அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், கிடைக்காத ஆசீர்வாதம் கிடைக்க ஆரம்பிச்சிரும், மாறாத விஷயங்கள் மாற ஆரம்பிச்சிரும்.